enlightening the thirsty. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை இந்த நற்கருணையிலே இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். கடந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி மீண்டுமாக ஒரு விடியலை கொடுத்து மீண்டுமாக ஒரு புதிய நாளை நமக்கு நற்கருணை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் மனிதராக வாழ்ந்த பொழுது மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு ஓய்வு நாளையும் மீறி மனித உயிர்கள்தான் முக்கியம் என்று சொல்லி ஓய்வு நாளில் நோய் உற்றவர்களை குணப்படுத்தி உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்திற்காக மனிதர்கள் கிடையாது, மாறாக சட்டங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டன என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய பெருமான் ஆண்டவராகிய இயேசு நற்கருணை ஆண்டவர் நம்முடைய சக மனிதர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக நம்முடைய நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். எனவே நாம் மனிதர்களை மதித்து அவர்களை அன்பு செய்து மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற மக்களாக வாழ தேவையான அருளை வேண்டுவோம். காப்பா உன்னை காப்பா படைத்தவர் காப்பா இன்னும் இனிமே கலங்காதே மனமே காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா
என்னை காப்பார், படைத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அதிசயமன்றே காணாவூரில் தண்ணீர் ரசமாய் மாறவில்லையோ, அதிசயமன்றே காணாவூரில் தண்ணீர் ரசமாய் மாறவில்லையோ, இப்போதும் நடப்பதும் அப்ப மாறி உந்தன் பிரசன்னம் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, என்னை ஏற்று கொள்ளவில்லையோ, என்னை ஏற்று கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், படைத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எப்பேத்தா என்றவும் சொல்லினால் சேவி கூரை தீர்ந்ததுடன் இல்லையோ, எப்பேத்தா என்றவும் சொல்லினால் சேவி கூரை தீர்ந்ததுடன் இல்லையோ, இப்போதும் நடக்கணும் பிரசன்ன நீரும் உள்ளத்தில் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, தேவன் நீரும் இறங்கவில்லையோ, தேவன் நீரும் இறங்கவில்லையோ. பிரசன்னம் தேவ பிரசன்னம், ரட்சிக்கின்ற தெய்வமே, இன்னும் இனிமேலும் காத்திடுவே.
கலங்காது மனமே, காத்திடுவே கலங்காது மனமே, காத்திடுவீர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு உயிரை எடுக்கக்கூடியவர் அல்ல, மாறாக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதைதான் நாம் அவருடைய வாழ்விலும் பார்க்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் முக்கியம், மனித உயிர் முக்கியம், ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டு இருக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற விதமாக ஆண்டவராகிய இயேசு மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பார்வையற்ற பத்திமேயு ஆண்டவர் இயேசுவை நாடி வந்து, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று வேண்டிய பொழுது, அவர் மீது இரக்கம் கொண்டு பார்வையற்று இருந்த அவருக்கு, இந்த உலகமே இருளாக இருந்த அவருக்கு பார்வை கொடுத்ததன் வழியாக அவருக்கு நற்கருணை ஆண்டவர் வாழ்வை கொடுத்தார். லாசர் இறந்த பொழுது அவருடைய உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாம் அந்த கல்லறையை சூழ்ந்து அழுத பொழுது ஆண்டவராக இயேசு, லாசரே கல்லறையிலிருந்து எழுந்து வா என்று கூறிய உடனே அவர் உயிரோடு வந்தார். ஆண்டவராக இயேசு உயிரை எடுப்பவர் அல்ல, மாறாக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இறந்து போன சிறுவனை புதைப்பதற்காக தூக்கி கொண்டு வந்த பொழுது ஆண்டவராக இயேசு அவர்களை அழுகுரலை கேட்டு, சிறுவனே எழுந்து வா என்று கூறிய உடனே அந்த சிறுவன் உயிருடன் எழுந்து வருகின்றான். இயேசு உயிரை எடுப்பவர் அல்ல, மாறாக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து இவரை கல்லால் அடித்து சாக வேதிக்க வேண்டும், அதுதான் மோயிசனுடைய சட்டம் என்று கூறிய பொழுது, உங்களில் முதல் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு மன்னிப்பை கொடுத்து புதிய வாழ்வை அவருக்கு கொடுக்கின்றார். இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி புதிய வாழ்வை, புதிய ஒரு பெண்மணியாக உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். வாழ்வை கொடுக்கக்கூடியவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு இருக்கின்றார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற பெண், மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொடுகின்றார், வாழ்வு பெறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு உயிரை எடுக்கக்கூடியவர் அல்ல, மாறாக உயிரை கொடுக்கக்கூடியவர், மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் தேவன் இதோ இந்த கால வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். உயிரை இழந்த அவர்களுக்கு உயிரை கொடுத்து நீனும் மனிதராக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று சொல்லி மனித மாண்பினை கொடுத்தவர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் அதை தான் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு 18 ஆண்டுகளாக தீய ஆவியினால் கட்டுண்ட ஒரு பெண்மணியை குணப்படுத்துகின்றார். அது ஓய்வு நாளாக இருக்கின்றது. ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்திய காரணத்திற்காக தொழுகை கூட தலைவர் ஓய்வு நாளில் இவர் குணப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் இயேசுவை சாடுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் தாண்டி, சட்டத்திற்காக மனிதர்கள் கிடையாது, சட்டம் மனிதருக்காக உருவாக்கப்படவில்லை, மாறாக மனிதருக்காக சட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்று சொல்லி எல்லா சட்ட திட்டங்களையும் தாண்டி சென்று அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், அந்த உயிரை குணப்படுத்துகின்றார். 18 ஆண்டுகளாக தீய ஆவியினால் கட்டுண்ட அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இழந்தவராக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு அவர் மீது இரக்கம் கொள்கின்றார். அவரை நாடி சென்று அவருக்கு உடல் சுகத்தை கொடுத்ததன் வழியாக அவருக்கு புதிய வாழ்வை கொடுத்து ஒரு புதிய பெண்மணியாக இந்த உலகத்தில் அவரை வாழ வைக்கின்றார். அந்த பெண்மணி உடல் சுகம் பெற்ற உடனே ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்.
நன்றி கூறுகின்றார். தான் பெற்ற அந்த உடல் சுகத்திற்கு இயேசுவுக்கு நன்றியை பறைசாற்றினார். இதை பார்த்த தொழுகை கூட தலைவர் அந்த மக்களை பார்த்து திட்டுகின்றார். வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த நாளில் நீங்கள் வந்து சுகம் பெறலாமே, ஏன் நீங்கள் ஓய்வு நாளில் வருகின்றீர்கள் என்று மக்களை பார்த்து தொழுகை கூட தலைவர் திட்டுகின்றார். ஏனென்றால் அவர் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிடுகிறார். இதை பார்த்த இயேசு அவரை பார்த்து கூறுகிறார், வெளிவேடக்காரரே என்று அவரை சாடுகிறார். ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆடு மாடுகளை நீங்கள் மேய்க்க அழைத்து செல்கின்ற பொழுது ஓய்வு நாள் என்று அப்படியே விட்டு விடுவீர்களா? மாலையில் சென்று அந்த ஆடு மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வர மாட்டீர்களா? அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் நீங்கள் வைக்க மாட்டீர்களா? இதையெல்லாம் ஓய்வு நாளில் செய்கின்ற நீங்கள் ஏன் ஒரு மனிதனை குணப்படுத்திய பொழுது இவ்வாறு வசைப்பாடுகின்றீர்கள் என்று அந்த அவரை பார்த்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு வெளிவேடக்காரரே என்று தொழுகை கூட தலைவரை பார்த்து சாடுகின்றார். பாருங்கள், அந்த தொழுகை கூட தலைவருக்கு ஆடு மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா என்று பார்க்கின்ற பொழுது மனிதனை விட அவர்கள் ஆடு மாடுகளை மிருகங்களை மேலாக கருதினார்களே தவிர மனிதனை மேலாக கருதவில்லை. ஓய்வு நாளில் அவர்கள் எல்லாவற்றையும் செய்யலாம், அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளலாம், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டாலோ, ஒரு மனிதன் தன்னுடைய பிழைப்பிற்காக வேலைக்கு சென்று விட்டாலோ, அல்லது ஓய்வு நாளில் குணப்படுத்தி விட்டாலோ, அது பெரிய பாவம், நீங்கள் மோயிசுனுடைய சட்டத்தை மீறுகின்றீர்கள் என்று சொல்லி சட்டத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்தார்களே தவிர மனிதன் மீது இரக்கம் காட்ட தவறிவிட்டார்கள். அவர்கள் தவறியதை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தார், மனிதருக்கு இரக்கத்தை காட்டினார். அதைதான் முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் கடவுள் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார், எந்த அளவுக்கு நம் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு நம் மீது இரக்கம் கொள்கின்றார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்கின்றார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை நம்மில் வளர வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் பார்க்கின்றோம், கருவறைகளே கல்லறைகள் ஆகின்ற சூழ்நிலையில் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ சிசுக்கள் கருவறையிலேயே கொல்லப்படுகின்றன. ஏன் இத்தகைய ஒரு சூழ்நிலை என்று நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்முடைய சாயலை அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த கடவுளை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலில் இருக்கின்றோம் என்று சிந்திக்கின்ற பொழுது சிசுக்களை கொள்கின்ற அந்த பழக்கம் குறையும், கருவறைகள் கல்லறைகள் ஆகின்ற பழக்கங்கள் குறையும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. எதற்கு உருவாக்கப்பட்டன? இந்த மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும், எந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல் அவன் இந்த சமுதாயத்திலே நல்ல முறையில் அமைதியான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக சட்டங்களும் சம்பிரதாயங்களும் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த சட்டங்களே மனிதர்களை நசுக்குகின்ற பொழுது, மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற பொழுது அந்த சட்டங்கள் மனிதர்களை தாண்டி விடுகின்றன. மாறாக அங்கே மனிதர்கள் முக்கியத்துவம் பெறுவது கிடையாது, சட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே நாம் மனிதனை மனிதராக பார்ப்போம். இன்றைய புனிதர் திருச்சபை நினைவு கூறுகின்ற மாபெரும் புனிதர் புனித அந்தோனி மரிய கிளாரட் அவர்களும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர். புனித அந்தோனி மரிய கிளாரட் அவர்கள் கிளரிஷியன் சபையினுடைய ஃபவுண்டராக இருக்கின்றார். இன்று உலகமெல்லாம் கிளரிஷியன் சபையில் இருக்கின்ற குருக்கள் உலகமெல்லாம் பரவி இறை வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு புத்தக நூல்களையும் பல்வேறு லைப்ரரி என்று நாம் கூறுகின்றோம், பல்வேறு இடங்களில் புத்தக மையங்களை வைத்து இறை வார்த்தையை அவர்கள் பரப்பி வருகின்றார்கள்.
காரணம் அவருடைய அந்த சபையினுடைய தலைவராக இருந்த புனித அந்தோணி மரிய கிளாரட் அவர்கள் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அதைவிட மேலாக அவர் நற்கருணை ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவர். ஒரு முறை அவர் குருமடத்தில் படித்த பொழுது எதிர்பாத விதமாக தண்ணீரில் விழுந்து விட்டார். தண்ணீரில் விழுந்து போன அவர் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாம். அப்பொழுது அவர் அன்னை மரியாளிடம் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டியிருக்கின்றார். அன்னை மரியாளும் அற்புத விதமாக அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய உயிரை காப்பாற்றி அவருக்கு உயிரை அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரை கொடுப்பவராக இல்லை, மாறாக அவருடைய தாயும் உயிரை கொடுக்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றார். அதை எங்கிருந்து அவர் கற்றிருக்க வேண்டும்? தன்னுடைய தாய் அன்னை மரியாளிடமிருந்து அவர் கற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அன்னை மரியாளும் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர். அந்த புனித அந்தோணி மரிய கிளாரட் அன்னை மரியாளிடம் அந்த துன்பத்தில் வேண்டிய பொழுது அவர் அந்த துன்பத்திலிருந்து மீட்கப்பட்டார். இன்று திருச்சபையிலே புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அதைவிட மேலாக அவர் நற்கருணை ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு செபிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாமும் நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கவும், அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து வாழவும் நமக்கு அவருடைய வாழ்வு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே கிளரிஷன் சபையிலே இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும், அவர்கள் செய்கின்ற பணியை சிறந்த முறையில் செய்யவும், அவருடைய சபைகளுக்காக நாம் செபிப்போம். நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம், நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் கடவுளுடைய சாயலில் இருக்கின்றான் என்று சொல்லி நாம் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மையும் பார்த்து கூறுவார், அன்பு மகனே மகளே, நான் ஓய்வு நாளையும் மீறி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், அவன் மீது பரிவு காட்டினேன், நான் செய்த செயலை நீயும் செய்கிறார், நீரே என்னுடைய அன்பார்ந்த மகன், நீயே என்னுடைய அன்பார்ந்த மகள், நீர் நீடூடி வாழ்க என்று அந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே நாம் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். மாண்புயரீவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன், புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம், குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக, பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
விட்டு சென்றி உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தைக்கு நன்றி கூறுவோம், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், ஞானத்தோடு உலகை படைத்தாரே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், வல்லமையோடு தம் மக்களை வழி நடத்தி செல்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், தம் பிள்ளைகளை மன்னித்து வரவேற்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இத்திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவாண்டார் கோவில், சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், பசில் மேரி, குளோரியா ஆரைக்கமரி, மரிய செல்வி, ஷபிய கஸ்தன் உடல் நலத்துக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்து ராஜ், அருள் ஆரைக்கதாஸ் இவர்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனிராஜ், ஜோதிகா மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆன்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி, ரோசாலி, ரெய்சி, லூர்து மரி, பட்டம்மாள், ஜெய மரி அம்மாள், சந்தன மேரி அம்மாள், சூசை நாயகர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெசி நாபேல் அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இருதய மேரி, சூசை நாயகர், ஆரோக்க மேரி, ரெசி நந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்கரேட் சபரி முத்தம்மாள் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மெர்சி அமல்ராஜ் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கீதா மற்றும் ஆண்ட்ரியா இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்க மாதா கோவில் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோருப்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோருப்போம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பலியானது பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எலிசபெத், லூயிஸ், லீலியம்மாள், அருமைநாதன் இவருடைய ஆன்மலை பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்மைக்கு சகோதர சகோதரிகளே, இத்திரு பழைய தகுந்த முறையில் ஒப்படைக்க நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜீவிப்போமாக ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உம் திருமுகத்தை காட்டியேறலும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தேறலும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினங்களாண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 32 முதல் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 8. சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். பரத்தம்மை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது.
இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறே வெட்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை. நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பெறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால்தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். அவர் நீரோடையோரம் நடப்பற்று மடம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அறிவை தரும். பல்லவி, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போலாகுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அந்நாட்களில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளா தீயாவி பிடித்த உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா,
உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவிடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி? கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கேன் கொடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன் அருட்பெருக்கில் சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் போடும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, பூமகத்துவ திருமு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றும். எங்குடைய பணி வாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீ ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனைந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமாலினம் செலுத்தி அன்பை எம்மீதும் செலுத்தினீர்.
நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து எழுந்த உம்முடைய கொடைகளை எல்லாம் அவருடைய கீழ்ப்படிதலால் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இறைவாமான தூதர் புனர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களைப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்தை எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழைந்து இக்காணிகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எழுத்து நடை செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நடை செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இது வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்றோம். அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்படுகிறோம். ஓம் திருமன் என்று ஊழையும் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே முகநடி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொழும் எங்களை தூயாவியோடு சேர்க்க வேண்டுமென ஓமை தாழ்மனன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகளும் எங்கள் அனைவரையும் அன்பினரவை அடைய செய்தும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவரை இருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வை தாழ்மை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை புகுந்தே துமிழமரல ஓமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்லை
ஆகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் பிதாவே, நாமும் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலகம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் சிடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அனைத்து தொடர்பு கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவனீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இன்பம் தரும் அன்பணிவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே, அருள் பொழி அண்ணலேவா, இன்பம் தரும்
அன்பணிவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. நின்றல் இன்பம் தீலை தீடம் வெண்ணிலவேன் தன் ஒளி போல். நின்றல் இன்பம் தீலை தீடம் வெண்ணிலவேன் தன் ஒளி போல். இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தில் இறங்கி வா. இன்பம் தரும் இயேசுநாதா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அன்னலேவா இன்பம் தரும் அன்பனேவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அன்னலேவா இன்பம் தரும் அன்பனேவா என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேவியையும் சக்கேவியையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தீர்களும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியாள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஜீவிப்போமாக, இறைவாவும் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு அழைத்த மேற்பை இத்திருவழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தின் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும் உமீது மாற அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும்.
எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சதா சகாயம் மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. சதா சகாயம் மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத. பாவிகளின் ஆதரவே ஆவியின் ஆலயமே, பாவிகளின் ஆதரவே ஆவியின் ஆலயமே, நெஞ்சில் நீரை ஓவியமே நித்தமும் ஆனந்தமே. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. வாசம் சேரும் ரோஜா பூவே நேசரின் தாய் மரியே, வாசம் சேரும் ரோஜா பூவே நேசரின் தாய் மரியே, நேசமுடன் சேசுவையே நேசிக்க செய்வாயே. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா,